கொலஸ்ட்ரால் அப்படின்றது வந்து ஒரு வாக்ஸி சப்ஸ்டன்ஸ். அது வந்து நம்மளோட ரத்தத்திலயும் நம்மளோட பிளட் செல்ஸ்லயும் இருக்கு. இது முக்கியமா நம்மளோட விட்டமின் டி வந்துட்டு நம்மளோட பாடியில உற்பத்தி ஆகிறதுக்கு எல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது, பிளஸ் ஆர் ஹார்மோன்ஸ் ஆஸ் வெல். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கொலஸ்ட்ரால் இருக்கு. ஒன்னு வந்து எல்டிஎல் அப்படின்ற பேட் கொலஸ்ட்ரால். அந்த கெட்ட கொழுப்பு வந்து என்ன பண்ணும்னா நம்ம பிளட்ல வந்துட்டு சேர்ந்து நம்மளோட ஹார்ட் வெசல்ஸ்ல போயிட்டு அக்யூமுலேட் ஆகி கார்டியாக் அரெஸ்ட், அதாவது நம்மளோட ஹார்ட் ஹெல்த் வந்து பாதிக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு கெட்ட விஷயம் பண்ணுது. அதனாலதான் அதுக்கு பேரே பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்புன்னு சொல்றோம். ஹெச்டிஎல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கிற நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்பு வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட பாடியில வந்துட்டு உற்பத்தி ஆகுற அந்த கெட்ட கொழுப்பை வந்துட்டு எலிமினேட் பண்றது தான் இதோட மெயின் வேலை. சோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியில வந்துட்டு நம்ம ஹெல்தி டயட் ஃபாலோ பண்றதாகட்டும், நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்றதாகட்டும், இது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ்டா இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளோட நல்ல கொழுப்பு அளவு கரெக்டா வச்சுட்டு கெட்ட கொழுப்போட அளவு வந்துட்டு கம்மி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நம்ம நம்மளோட உடம்புல வந்து இந்த கொழுப்பு சக்தி வந்து நம்ம கம்மி பண்றதுக்கு நிறைய நார் சக்தி இருக்கிற பொருட்கள் வந்து நம்மளோட இன்க்ளூட் பண்ணணும் நம்மளோட டயட்ல. நார் சக்தி எதுல எல்லாம் ஜாஸ்தி இருக்கு பாத்தீங்கன்னா பழ வகைகள், காய்கறிகள், கீரை வகைகள், அப்புறம் நம்மளோட சாப்பிடுற இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல்ல கொழுப்புகள், அதாவது ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பு வந்து நிறைய இருக்கு. சோ அது வந்து அதுவுமே வந்து அளவு அளவுக்கு மீறி நம்ம எதை சாப்பிட்டாலுமே வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு கெடுதல் தான் போய் முடியாது. அதனால எது சாப்பிட்டாலும் நம்ம அளவோட சாப்பிடணும். எவ்வளவுக்கு அவ்வளவு நார் சக்தி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பாடியில இருக்கிற கெட்ட கொழுப்பு வந்து கரையும். நல்ல கொழுப்புக்கு நம்ம இன்க்ளூட் பண்ற நம்மளோட நட்ஸா இருக்கட்டும், சீட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்மளோட நல்ல கொழுப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம சாப்பிடுற உணவுல பாத்தீங்கன்னா எந்தெந்த உணவுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா கேன் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வருது இல்லையா. இந்த பேக்ட் ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயும் சரி நிறைய சால்ட் அண்ட் நிறைய ஆயில் இருக்கு. அதே மாதிரி நம்ம கன்சியூம் பண்ற நான் வெஜிடேரியன் சோர்சஸ் பாத்தீங்கன்னா ரெட் மீட் நிறைய பேர், மட்டன், பீஃப், இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி கன்சியூம் பண்றதுனால நம்ம பாடியில வந்து ஃபேட் வந்து பேட் ஃபேட், அதாவது கெட்ட கொழுப்பு வந்து நிறைய சேருது. இதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறப்ப இது வந்து நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல கொழுப்பு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல வந்து எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம குட் ஃபேட்ஸ் எடுக்கிறோமோ நம்ம பேட் ஃபேட் கண்ட்ரோல் பண்றதுக்கு எலிமினேட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதுல என்னென்ன ஃபுட் சோர்சஸ் இன்க்ளூடட் பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் டயட். ஃபைபர் ரிச் டயட்னு சொல்லும் போது பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் வந்துட்டு வாரத்துக்கு எத்தனை நாள் எடுக்கிறோம் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா நம்ம பழங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சவிங்கோ ரெண்டு சவிங்கோ எடுக்கிறது ரொம்ப நல்லது. காய்கறிகள் ரெண்டு சவிங் எடுக்கிறது மினிமம் ரொம்ப நல்லது. கீரை வகைகள் வாரத்துக்கு மூணு நாள் அட்லீஸ்ட் நம்ம வந்து மினிமம் மூணு நாள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது நம்மளோட இந்த பாதாம், முந்திரி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். பாதாம், பிஸ்தா, வால்நட் வந்து ரொம்ப நல்லது ஹார்ட்க்கு. சோ இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டுகெதர் ஐம் டெலிங் லைக் வால்நட் தான் சாப்பிடுறீங்கன்னா ஒரு 5-6, ஆல்மண்ட் சாப்பிடுறீங்கன்னா 5-6, எய்தர் வால்நட் ஆர் ஆல்மண்ட் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு 3-3 அந்த மாதிரி ஒரு கணக்குல நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும் போது நம்மளோட நல்ல கொழுப்பு வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஹெல்த்ல. நம்மளோட உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு கண்ட்ரோல் பண்றதுக்கும் நல்ல கொழுப்பு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் எந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம வந்து எண்ணெய வந்து சஜஸ்ட் பண்ணலாம், எந்த அளவுல நம்ம வந்து ஒரு நாளைக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம். ஒரு நாளைக்கு நம்மளோட உடம்புல நம்மளுக்கு தேவையான அளவு நீங்க பாத்தீங்கன்னா 25-30 ml ஆஃப் ஆயில் கன்சப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பர்சனுக்கு. இதை வந்து நம்ம எக்ஸீட் பண்றதுனால நம்மளோட பாடியில வந்து பேட் ஃபேட், அதாவது கெட்ட கொழுப்பு வந்து அக்யூமுலேட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. பட் எந்த மாதிரி ஆயில் எடுக்கலாம், என்ன மாதிரி ஆயில் வந்துட்டு எந்த மாதிரி அளவுல எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் என்ன ஆயில் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோல்ட் பிரஸ்ட் ஆயில், அதாவது செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் ட்ரெடிஷன்ல இருந்ததுதான், பட் இப்பதான் ரீசென்ட் டேஸ்ல வந்து இன்னும் பாப்புலர் ஆகுது. சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நட் ஆயில் அண்ட் ஜிஞ்சலி ஆயில்,
இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அளவு வந்துட்டு சரிசமமா எடுத்து அதை மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் வந்துட்டு ஜிஞ்சிலி ஆயிலும் யூஸ் பண்றேன், கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்றேன்னா, சோ இஃப் யூ ஆர் யூசிங் லைக் இப்ப சாம்பாருக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா பொரியலுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட பாடிக்கு ரொம்ப நல்லது.